நாங்க பார்க்க இருப்பது வளிமண்டலத்தின் சேர்க்கை. இந்த வீடியோக்குள்ள என்ன விஷயங்கள் அடங்கும்னு சொன்னால், வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற நிலையான வாயுக்கள், மாறுபடுகின்ற வாயுக்கள் தொடர்பாக பார்ப்போம். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாட்டி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்க. வளிமண்டலத்தின் செயற்பாடுகள் சிக்கலாக இருப்பது போன்று காணப்பட்டாலும் குத்தான அமைப்பும் சிக்கலானவே காணப்படும். அந்த குத்தான அமைப்பு என்று சொல்லிங்க வந்து நாங்கள் இப்போ ஒரு வளிமண்டலத்த ஒரு கிராஃபை பார்க்கிறது குத்தான அமைப்பில் தான் காணப்படும். அதே போல தான் அந்த வளிமண்டலத்தில் இருக்கிற ஒவ்வொரு படைகளும் அவ்வாறு தான் காட்சியளிக்கும். 1852 வளிமண்டலத்தில் ரசாயன உருவாக்கங்கள் பற்றிய அளவீடுகள் தெக்னோல்ட் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டதோடு தெளிவான வறண்ட காற்றுகள் காணப்படுவதாகவும் நிலையானதாகவும் அது இருப்பதாக கூறுகின்றார். ஆனால் புவி மேற்பரப்பில் இருந்து 80 கிலோமீட்டர்களுக்குள் எந்த பகுதியிலாவது எடுக்கப்படுகின்ற வறண்ட மாசுபடாத வளியினை ஆராய்ந்தால் அதில் பிரதான வாயுக்கள விகிதங்கள் வேறுபட்டு காணப்படும் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். வளி ஒரு ரசாயன கலவை என்பதிலும் பார்க்க வாயுக்களின் கலப்பென்றே கூறலாம். இதன் எல்லா கூறுகளும் ஒரு குறிப்பிட்ட நிலையான ரசாயன அம்சங்களோடு வறண்ட காற்றாக வருவதற்கு பரவுகின்றது. இந்த வளியினை பொறுத்தவரை வளிமண்டல சேர்க்கைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றது. 2வது பிரதான வாயுவாக இருக்கின்ற ஆக்சிஜன் ஒளித்தோப்பிற்கும் தாவரங்களின் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றதுன்னு சொல்லி ஆரம்ப காலங்களில் இருந்தே காணப்படுகின்றது. வளிமண்டல சேர்க்கைகளில் வீதங்கள் காணப்படுகின்ற அளவுக்கு ஏற்ப என்னென்ன வாயுக்கள் இருக்கின்றதுன்னு சொல்லி பார்ப்போம். ஹார்பனிக் ஆக்சைட், SO2, NO2, O3 அதாவது ஓசோன் ஆகிய வாயுக்கள் கைத்தொழில் புரட்சியின் பின்புதான் அதிக அளவில் ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகின்றது. காலநிலையில் இவ்வாறான வாயுக்கள் வந்ததனால் குறிப்பிட்ட அளவு பாதிப்புகள் தற்பொழுது ஏற்பட்டு வருகின்றது. சக்தி பாய்ச்சல்களோடு இந்த வாயுக்கள் தொடர்புபட்டு இருப்பதனால் அவற்றின் பகுதிக இரசாயனவியல் இடையூற்று தொடர்புகளை விளங்கிக் கொள்வதற்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இயற்கையான வளிமண்டலமானது 3 வகையான உள்ளடக்கத்தினை கொண்டிருக்கும். 1 வந்து நிலையான வாயுக்கள், 2வது மாறுபடுகின்ற வாயுக்கள், 3வது வந்து வாயுக்கள் இல்லாத கூட்டுகள் என்று சொல்லி சொல்லுவார்கள். அந்த வகையில் 1வதாக பெர்மனன்ட் கேசஸ் என்று சொல்லப்படுகின்ற நிலையான வாயுக்கள் பற்றி பார்ப்போம். வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற நிரந்தரமான வாயுக்களான நைதரசனும் ஆக்சிஜனும் மொத்த வாயுக்களில் 99% மேல் இருக்கின்றது. வளிமண்டல வாயுக்களில் நைதரசன் 78.09% கொண்டிருப்பதிலிருந்து புவி மேற்பரப்பில் இருந்து 100 கிலோமீட்டர் வரையும் காணப்படுகின்றது. நைதரசன் துணிக்கைகளில் பெருமளவிலான செறிவு கீழ்ப்பகுதியில் 50 கிலோமீட்டர்களில் செறிந்திருப்பதோடு 50,100 கிலோமீட்டர் வரை அது பரவி இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. ஆக்சிஜன் வாயுவை எடுத்துக்கொண்டால் இந்த ஆக்சிஜன் வாயுவானது ரசாயன ரீதியாக அதிக இயக்கத்தினை கொண்டிருந்தாலும் ஏனைய பதார்த்தங்களுடன் பெரும்பாலும் இணைந்தே காணப்படும். ஓகன் அதாவது ஆகன் சொல்லுவார்கள். அந்த ஆகன் ஏனைய வாயுக்களோடு கூட்டுகளோடும் ரசாயன ரீதியாக செயலாக புரியாது. ஆக்சிஜன் வாயுவினை பொறுத்தவரை வளிமண்டல சேர்க்கையில் 20.95% காணப்படுகின்றது. ஆக்சிஜன் வாயுவானது வளிமண்டலத்தில் 120 கிலோமீட்டர் வரை பறந்து காணப்படுவதோடு 60 கிலோமீட்டர்களுக்கு கீழ் மூலக்கூற்று ஆக்சிஜனும் அதற்கு மேல் அணுக்களாகவும் காணப்படுகின்றது. 2வதாக வேரியபிள் கேசஸ் என்று சொல்லப்படுகின்ற மாறும் வாயுக்கள் பற்றி பார்ப்போம். இந்த வாயுக்களில் சில இயற்கையாக இடம்பெற்றிருந்தாலும் ஏனைய எரிதல் போன்ற உள்ளூர் செயல்முறைகளின் விளைவினால் தான் ஏற்படுகின்றது. வளிமண்டலவியல் செயல்முறைகளில் முக்கிய அம்சங்களாக விளங்குகின்ற மாறுதன்மை கொண்ட இந்த வாயுக்கள் 3 பிரதானமாக காணப்படுகின்றது. அவற்றினை அவதானிக்கின்ற போது 1வதாக நீராவி காணப்படுகின்றது, 2வதாக ஹார்பனிக் ஆக்சைடு காணப்படுகின்றது, 3வதாக ஆக்சிஜன் காணப்படுகின்றது. நீராவி பற்றி பார்க்கின்ற போது நீரின் வாயு நிலையை நீராவி என்று சொல்லி சொல்வார்கள். வாயு அதாவது நீராவி திரவ நீர் வடிவில் இயற்கையில் இடம்பெற்று காணப்பட்டாலும் ஞாயிற்று வீசலுக்கு ஏற்ப தனது நிலையினை மாற்றுகின்ற தன்மையை கொண்டிருக்கின்றது. புவி மேற்பரப்பிற்கு அண்மையில் வளிமண்டல உள்ளடக்கத்தில்
நீராவியானது காணப்படுகின்றது. குறிப்பாக 10 to 12 kilometers மேற்பட்டதாக இந்த நீராவி காணப்படாது. அத்துடன் புவி மேற்பரப்பில் இருந்து 6 kilometers 90% மேற்பட்ட நீராவியானது காணப்படுகின்றது. நீராவி குறைவாக காணப்படுகின்ற இடங்களில் காற்று வறட்சியாக காணப்படும். இரண்டாவது வேரியபிள் கேசஸ் ஆக கார்பன் டைஆக்சைடு பற்றி பார்ப்போம். இந்த கார்பன் டைஆக்சைடினை பொறுத்தவரை இது நெட்டலை கதிர்வீசலினை உறிஞ்சுகின்ற ஒரு வாயுவாக காணப்படுகின்றது. உயிர்களினுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் உயிரின சூழலோடு நெருங்கிய தொடர்பு கொண்டதாகவும் காணப்படுகின்றது. தாவரங்களின் ஒளித்தொகுப்பு செயற்பாட்டில் முக்கியமாக இருப்பதோடு நாங்கள் வெளிவிடுகின்ற கார்பன் டைஆக்சைடு தாவரங்களின் ஆக்சிஜனாக காணப்படுகின்றது. கரைசி நிலையில் காணப்படுகின்ற கார்பன் டைஆக்சைடின் பெருமளவு சேமிப்பு சமுத்திரங்களில் காணப்படுகின்றது. வளிமண்டலத்தில் ஏறக்குறைய 10 kilometers 50 kilometers வரையும் இது பரம்பி காணப்படுகின்றது. அடுத்ததாக ஓசோன் பற்றி பார்ப்போம். படை மண்டலத்தின் பிரதான உள்ளடக்கமாக இருப்பது இந்த ஓசோன் ஆகும். அல்ட்ரா ரேடியேஷன் என்று சொல்லப்படுகின்ற புற ஊதா கதிர்வீசலினை உறிஞ்சுவதன் மூலம் இந்த படையின் வெப்பநிலை அதிகரிக்கின்றது. குறிப்பாக புவி மேற்பரப்பில் இருந்து 30 kilometers இந்த ஓசோனானது அதிகளவு உற்பத்தியில் காணப்படுகின்றது. மிக உயரமான பகுதியில் பல கிலோமீட்டர்களுக்கு மேல் ஓசோன் உற்பத்தியின் அளவான அதிகரித்து காணப்படுகின்றது. குறிப்பாக உயர்ந்த பகுதிகளில் சிற்றலை கதிர்வீசல் உறிஞ்சப்படுவதனால் 10 kilometers கீழ் இந்த அளவு குறைவாக காணப்படும். ஓசோன் படையானது ஒரு நிலையற்றதாகவும் இருக்கின்றது. அடிக்கடி மாறுகின்ற தன்மையினை கொண்டு காணப்படுகின்றது. இறுதியாக நாங்கள் பார்க்க இருப்பது வாயுக்கள் அல்லாத கூட்டுகள் பற்றி. வளிமண்டலம் பிரதான வாயுக்களினை மட்டுமன்றி வாயுக்கள் அல்லாத கூட்டுகள் அதாவது நான் கேஸஸ் பற்றி கொண்டிருக்கின்றது. அவற்றில் தூசு புகை போன்றன காணப்படுகின்றது. சமுத்திரங்களிலும் ஒடுங்குதலுக்கு உட்பட்ட நீரிலிருந்தும் ஏற்படுகின்ற துணிக்கைகளும் இதற்குள் அடங்குகின்றது. ஒரு கியூபிக் மீட்டர் வழியில் காணப்படுகின்ற லட்சக்கணக்கான துணிக்கைகளில் இது பரவலாக செறிந்திருக்கின்றது. வளிமண்டலத்தின் ஊடாக கடத்தப்படுகின்ற கதிர்வீசலையும் பாதிக்கின்ற வளிமண்டலத்தில் காணப்படுகின்ற தூசு துணிக்கைகள் இந்த வாயு அல்லாத கூட்டுகளோடு இணைந்து காணப்படுகின்றது. வறண்ட பாலைவனங்கள், எரிமலை வெடிப்புகள், கடற்கரையோரங்கள், ஏரி படுக்கைகள் என்பனவற்றில் தூசுகள் அள்ளி செல்லப்படுகின்றது. வழியின் மேற்படைகளில் தூசுகள் காணப்படுகின்ற போது இவை சூரிய அஸ்தமன மற்றும் சூரிய உதயத்தின் போது வெவ்வேறு நிறங்களாக காட்சியளிக்கும். இந்த வாயுக்கள் அல்லாத கூட்டுகளை நாங்கள் பார்க்கின்ற போது எந்தெந்த வடிவங்களில் அல்லாத எந்தெந்த இடங்களில் வந்து அது இருக்கும் என்று பார்க்க முதலாவதாக தூசு துணிக்கைகளை அவதானிக்கின்ற போது எரிமலை வெடித்தலின் போதோ எரிதல், காற்று செயற்பாடுகள், காய்த்தொழில், காட்டுத்தீ, கடற்குமிழி வெடிப்பு போன்றவற்றினால் ஏற்படுகின்றது. ஹைட்ரோ கார்பன் அவதானிக்கின்ற போது இந்த ஹைட்ரோ கார்பன் வந்து இயந்திரங்கள் உள்ளார்ந்த எரிதல் செயற்பாடுகள், நுண்கிருமிகள் தாவரங்கள் மூலம் வெளிவருகின்றது. சல்ஃபர் கூட்டுகளை பொறுத்தவரை அவை நுண்கிருமிகள், உயிர் சுவட்டு எரிபொருட்கள், எரிமலைகள், கடற்குமிழி வெடிப்புகள் போன்றவற்றின் மூலம் உருவாகுகின்றது. நைதரசன் கூட்டுகளினை பொறுத்தவரை நுண்கிருமிகள் எரிதல் செயற்பாடுகள் மூலம் ஏற்படுகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வளிமண்டல சேர்க்கை தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.